எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஷகிலா. இன்னைக்கு வந்து நம்ம சாஷா எப்படி ஒரு அலங்காரமா ரெடி ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்களா? பார்க்கவே ஒரு அம்மன் மாதிரி இருக்கால. நானும் கொஞ்சம் பிளாக் அம்மன் மாதிரி தான் இருப்பேன். பிகாஸ் நானும் சாந்தனம் எல்லாம் பேச்சிருக்கேன். என்ன விசேஷம் அப்படின்னா, சாஷா வீட்டுல வரலட்சுமி நோன்பு. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாஷா பேசுகிறேன். ஷக்கிலம்மா சேனலில் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோன்பு பூஜை வந்து ரொம்ப விமர்சையாக வருஷா வருஷம் கொண்டாடுவோம். இன்றைக்கி நம் எங்கள் வீட்டில் கொண்டாடுறது அம்மா வந்து அப்படி என்ன தான் அந்த பூஜை அதை தெரிஞ்சுக்கணும், அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. வருஷா வருஷமே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரையுமே கூப்பிட்டு ரொம்ப கிராண்டாக இந்த பூஜையை பண்ணுவோம். ரொம்ப விமர்சையான பூஜை. மகாலட்சுமியோட அருள் ஆசிகள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு எல்லோரும் இன்வைட் பண்ணி நல்லாவே பண்ணுவோம். ஸோ இந்த வருஷமும் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, அம்மா வந்து என் கூட பூஜையில் ஜாயின் பண்ணுறாங்க. வாங்க பார்க்கலாம். நார்மலாக இந்த நாளில் வந்து நம்ம வீட்டுக்கு வர ஒவ்வொரு பெண்ணும் வந்து மகாலட்சுமியாக பாவித்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கடவுளே நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி அவங்களை ட்ரீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுத்து அவங்களை நல்லா கவனித்து தாம்பூலம் கொடுத்து அனுப்புறது தான் விசேஷம். அந்த ஐதீகத்தை நாங்கள் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறோம். அதனால் ஃபஸ்ட்டு நலங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் கொடுக்கறது ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். வர்த்தமானி சஷ்டி சம்வத்சராணாம் சுபகிருத நாம சம்வத்சரே தக்ஷிணா இனே கிருஷ்ம ரிதௌ கடக மாசே சுக்லபக்ஷே அஷ்டமி திதியாம் ஸ்வாதி நக்ஷத்ர. பத்ரசரஸ் என்ற மன்னன் மிக சிறந்த விஷ்ணு பக்தன். இவனது மனைவியின் பெயர் சுரசந்திரிகா. இந்த தம்பதியர் அவர்களது மகளான ஷாமபாலாவை சக்கரவர்த்தியான மாலாதரன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். நாட்கள் சென்று கொண்டிருந்தன. ஒரு நாள் செந்தாமரை செல்வியான லக்ஷ்மி தேவி வயதான சுமங்கலி வேடத்தில் சுரசந்திரிகாவிற்கு அருளும் நோக்கத்துடன் அவளது அரண்மனைக்குள் பிரவேசித்தாள். அவளது அன்போடு வரலட்சுமி விரதத்தை பற்றி விளக்கமாக கூறி அதை கடைபிடிக்கும்படி சொன்னாள்.
ईशानाम् जगदोश्य वेंकटपतिर् विष्णुर्परां तेजसी। பேர் கோசம் வாங்க அப்படினு கூப்பிட்டுர்க்கவங்க இருக்காங்க ஆனா வெயிட் பண்றோம் பூஜை பண்ணனும் சீக்கிரம் வாங்க அப்படிங்கற அளவுக்கு அவசரப்படுத்தி என்ன வந்து இன்னைக்கு இந்த பூஜைக்கு வர வச்சி உண்மையிலே என் வாழ்நாள்ல வந்து நான் இப்படி எல்லாம் வந்து வீட்லயும் பூஜை பண்ண முடியுமா கோயில்ல தான இந்த மாதிரி பூஜை எல்லாம் நடக்கும் அப்படி நான் வியந்து பார்த்தேன் சாமி ரொம்ப அலங்காரம் பண்ணியிருந்தா அப்புறம் மகாலட்சுமி பணம் பணத்துக்கான காடஸ் அவங்கள கும்பிடுறதுக்கு சில வழிபாடு இதெல்லாம் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிருந்தா சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானும் இந்த மாதிரி ஒரு ஒரு பூஜையில கலந்துக்கிட்டேன் அதுக்கு அப்புறம் எங்களுக்கு நலுங்கலாம் வெச்சா அப்புறமா எங்களுக்கு தாம்பூலம் எல்லாம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்திருக்காங்க ரொம்ப வருஷமாவே நான் இந்த மாதிரி பூஜையில எல்லாம் நமக்கு தெரியாது என்ன பேசுறது இல்ல என்ன கொண்டு போறதுன்னு அப்படி எல்லாம் நினைச்சிட்டு நான் தயங்கி இருக்கேன் இன்னைக்கு வந்து என் குழந்தையால நான் நினைச்சது நிறைவேறிடுச்சு சொல்லு சாஷா ஹவ் டு யூ ஃபீல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எனக்கு ஃபேமிலி பெருசா இல்ல என் ஃபேமிலியா நினைக்கிறது அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தான் என் ஃபேமிலியா பார்க்கறேன் என் ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண நாட்கள் இருக்கு அது மறுபடியும் ஒரு நஸ்டாலஜிக்கா அந்த நினைவுகள் வருது இருந்தாலும் எல்லாரும் கூடயும் சேர்ந்து சந்தோஷமா வருஷம் வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த வருஷம் ஸ்பெஷலா அம்மாவும் இப்போ சேர்ந்து செலிப்ரேட் பண்ணது வந்து இல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மா தேங்க்ஸே வேண்டா சாஷா நான் உண்மையிலே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நீ சின்ன குழந்தையா இருந்தாலும் உனக்கு தேங்க்ஸ் ஏனா இந்த மாதிரி பூஜை என் கண்ணால பார்க்க கூடிய பாக்கியத்தை நீ கொடுத்த ஒண்ணே ஒண்ணு என்னன்னா ஆல் வெஜிடேரியன் ஃபுட் இன்னைக்கு பரவால்ல நம்ம சாமிக்காக வெஜிடேரியன் ஒரு நாள் சாப்பிட தப்பு இல்ல அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச லெமன் ரைஸ் வடை உருளைக்கிழங்கு பொரியல் தேங்காய் சாதம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு நாங்க சாப்பிட போறோம் கேமராமேன் நீங்களும் சாப்பிட வாங்க சோ see you next time. Thank you.